அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவரும் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு, அதாவது ப்ரொமோஷனுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம பேனல் வரப்போ நம்ம கண்டிப்பாக அந்த கோடு எல்லாமே நம்ம தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு நம்மளால் செல்ல முடியும். அதனால் எல்லாருமே டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இது வரைக்கும் கிளியர் பண்ணாதவங்க கிளியர் பண்ணிவிடுங்க. அதே போல் யார் யார் வந்து என்னென்ன கோடு எழுதணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதே போல் நம்ம முன்கூட்டியே பாஸ் பண்ணி வைக்கிறதால நம்மளுக்கு எதுவும் சீனியாரிட்டிலாம் எதுவும் கிடைக்காது. ஜஸ்ட்டு நம்ம வந்து கிளியர் பண்ணி வச்சுட்டா ஒரு பெரிய வேலையை முடிஞ்சிடும், நம்ம எஸ்ஆர் புக்கில் என்ட்ரி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நம்ம பேனல் வரப்போ அந்த டைமில் நீங்கள் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு செல்ல முடியுங்கிறத மட்டும் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், சிங்கிள் அட்டம்ப்ட்லேயும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதே போல் ஒவ்வொரு பேப்பர் கோடுக்குமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இரண்டு முறை ஆன் டியூட்டி உண்டு. ஒரு கோடு எழுதுறதுக்கு ரெண்டு முறை ஆன் டியூட்டி கொடுப்பாங்க. அதனால் எல்லாருமே இது வரைக்கும் பாஸ் பண்ணாதவங்க வந்து அப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா பிஜி டீச்சர்ஸ், ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 பிஜி லெவல், இவங்க மூணு பேருமே அடுத்த நிலைக்கு என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் தான் ஆவாங்க. அடுத்த நிலை பிஜியிலேருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஆவாங்க. அப்போ என்னென்ன கோடு வந்து அவங்க பாஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1, அதாவது 124, அல்லது த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 152. அப்போ 124 அல்லது 152, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம கிளியர் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 1 65, தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 2 72, த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் 172. அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பிஜி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக ஆகணும்னா நம்ம இந்த நாலு கோடு வந்து கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 65, 72, 172, 152 அல்லது 124, இந்த நாலு கோடு வந்து நம்மளுக்கு பேனல் வரப்போ கண்டிப்பாக இதை வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் ஹெட்மாஸ்டருக்கும் இதே தான். இப்போ நீங்கள் வந்து பிடிஎஸ் ஸ்டண்டாக இருக்கிறவங்க ஹை ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஆன பிறகு அவங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக வரணுனாலுமே இந்த கோடு எல்லாமே கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வர முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டீச்சர் பிடிஎஸ்டன் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அடுத்ததாக நம்ம எதுக்கு அவங்க இங்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக ஆகணும்னா அவங்க இது ரெண்டு பேப்பர் பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 124, த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் 172. அப்போ 124 172 மட்டும் கிளியர் பண்ணியிருந்தால் அவங்க வந்து ஹை ஸ்கூல் ஹெட்மாஸ்டருக்கு வந்து எலிஜிபிள். அதன் பிறகு அப்புறம் ஹை செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் வரணும்னா நம்மளுக்கு மேலே குறிப்பிட்ட அந்த நான்கு கோடில் ஆல்ரெடி ரெண்டு கோடு இதில் வந்திருக்கும், மீதமுள்ள ரெண்டு கோடு அவங்க எழுதி பாஸ் பண்ணுற போல் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிடிஎஸ் ஸ்டண்டுக்கு எப்படி சொன்னோமோ அதே போல் பிஆர்டிஸ் ஒர்க் பண்ணுறாங்களா, பிஆர்டி வந்து அவங்களுமே அடுத்த நிலை வந்து ஹை ஸ்கூல் ஹெட்மாஸ்டருக்கு போகணுன்னா அவங்களுக்கும் இதே தான், 124 172 நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிராஜுவேட் டீச்சர் பிடிஎஸ் ஸ்டண்டும் பிஆர்டியும் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ், அதாவது டிஐ ஆகணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 124, த தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 1 65, த தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 2 72. அப்போ 65, 72, 124, இந்த மூணு கோடு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் டிஐக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து எலிஜிபிள். அடுத்து பாருங்கள், இப்போ மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இருக்காங்கல்ல, மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் வந்து அடுத்து வந்து பிஇஓ ஆவாங்க, பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஆகணும்னா அவங்களுக்கு என்னென்ன கோடெலாம் பாஸ் பண்ணியிருக்கணும்னா த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 124, த தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 1 65, அப்புறம் 72, அப்புறம் 172, இந்த நான்கு கோடுமே அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்டண்ட் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்டண்ட் இவங்கெல்லாம் வந்து அடுத்த நிலை, இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் அசிஸ்டண்ட்டாக போவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க அக்கௌண்டண்ட் சூப்பரண்டண்ட்டாக ஆவாங்கல்ல, அக்கௌண்டண்ட் சூப்பரண்டன்ட், இதுக்கு வந்து என்ன அவங்க எந்தெந்த கோட்லாம் பாஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 124, 172. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஐ டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க,
அதில் வந்து நம்மளுக்கு இப்போ இந்த 2, 65, 72 அப்போ டோட்டலாக காமனாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல் 65, 72, 124, 152, 172 இந்த 5 கோடுமே நம்ம அப்ளை பண்ணி பாஸ் பண்ணி வச்சுட்டாலே போதுமானது. எல்லா விதமான ப்ரொமோஷனுக்கும் நான் சொல்கிறது வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து 4 உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எழுதினாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் எத்தனை கோடு அப்ளை பண்ணி எழுதினாலுமே எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன் டியூட்டி உண்டு. அதனால் இந்த 5 கோடுமே எழுதி நம்ம கிளியர் பண்ணி வச்சுட்டாலே போதுமானது. 65, 72, 124, 152, 172 இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளுக்கு வந்து இயர்லி ட்வைஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் வரும். அதாவது மே மந்தில் ஒரு தேர்வும், நம்மளுக்கு டிசம்பரில் 2 வகையான தேர்வுகளை வந்து கண்டிப்பாக வைப்பாங்க. நம்மளுக்கு மே மந்த்து டிசம்பர் மந்த்து 2 வருஷத்துக்கு வந்து 2 முறை வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் கண்டிப்பாக கால்ஃபர் பண்ணுவாங்க நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ December 2022 தேர்விற்கு விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 21/10/2022 நாளை மாலையுடன் முடிவடைகின்றது. அதனால் விருப்பமுள்ள ஆசிரியர்களாலும் சரி தான், இல்லை நீங்கள் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இருந்தாலுமே அப்ளை பண்ணுங்கள். இது முடிந்தளவுக்கு மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து எழுத அப்புறம் அலட்சியத்தோடு இருக்காங்க, கடைசியில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி.